தமிழக மற்றும் கேரள எல்லைப்பகுதியான களியக்காவிளை என்ற இடத்தில் சோதனைச்சாவடியில் பணியில் இருந்த நமது தமிழக காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய வில்சன் என்பவரை சில கயவர்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த கொடிய செயலை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக காவல்துறையில் நியாயமான முறையில் சிறப்பாக பணியாற்றிய ஒரு பெருமைமிகு சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் என்பவரை இந்த கயவர்கள் வேண்டுமென்றே துப்பாக்கியால் சுட்டு படுகொலையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை, தமிழக அரசு இந்த கொடும் படுகொலையை நிகழ்த்திய கயவர்கள் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக தமிழக காவல்துறை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், தமிழக காவல்துறையில் அதுவும் பணியில் இருக்கும்போது இதுபோன்ற ஒரு படுகொலையை நிகழ்த்தியிருப்பது ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். மேலும் இதுபோன்ற கொடுஞ்செயல் இனிமேல் தமிழகத்தில் நடக்காமல் தடுத்திட கூடுதல் கவனத்தோடு தமிழக காவல்துறை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் அவர்களின் மறைவிற்கு அன்னாரது குடும்பத்தாருக்கும் தமிழகத்திற்கும் தமிழக காவல்துறைக்கும் ஆழ்ந்த இரங்கலை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.